வாழ்க வளமுடன். ஐயா, இந்த உரையை கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னீங்க, இறைவன் வந்து நமக்கு நேராக சொல்ல முடியாது, அதற்காக மகான்கள் மூலியமாக தான் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படி இருக்கச்ச, அந்த மகான்கள் உண்மையானவே அவங்க மகான்கள் தானா அப்படின்றது சாதாரண என்ன மாதிரி ஒரு மனிதர்களுக்கு எப்படி அது தெரியும்? ஏன்னா நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு நம்மளை தூய்மைப்படுத்துமா, இல்லை எந்த அளவுக்கு மாற்றத்தை எப்படி கொடுக்குது அப்படின்றத நம்ம எப்படி வந்து புரிஞ்சிக்கலாம்? அவங்க உண்மையான இறை தூதர்களா அப்படின்றத நம்ம எப்படி விளங்கிக்கலாம்? அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து தெளிவாக பதில் எடுத்துக்கணும்னு விரும்புகிறேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமது இந்த குரு மகான்கள் அவர்கள் அந்த இறை தூதர்கள் என்று நாம் சென்ற பகுதிகளை பார்த்தோம். அதை சார்ந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்போ அவர்கள் ஒரு குருவை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று கேட்கிறீர்கள். பொதுவாக சொல்லுவார்கள், நாம் குருவை தேர்ந்தெடுப்பதை விட குரு சீடனை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்வார்கள். அப்போ மனிதர்கள் குருவை தேடுகிறார்கள், தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அங்கே அந்த மனிதர்களுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல்தான் அந்த குரு கிடைக்கின்றார். இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை இப்பொழுதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பான சமுதாயத்தில் அந்த எதிர்பார்ப்போடு குருவை தேடுகிறார்கள். அங்கு சரியான குரு கிடைக்காமல் ஏமாந்து விடுகிறார்கள். இது சமுதாயத்தில் இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கே எப்படின்னா, நாம் ஓரளவுக்கு பக்குவப்பட்ட நிலையில் ஒரு உண்மையை உண்மையாக தேடுகின்ற ஆழ்மனம் நம்மிடம் இருக்கும்போது குரு நம்மை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த இணைப்பு இயல்பாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஓரளவுக்கு பக்குவப்பட்ட நிலையில் அந்த குரு நமக்கு கிடைப்பார். இந்த பக்குவம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு மனிதன் முதல்ல பக்தி மார்க்கத்தில் இருப்பான். நம்ம சமுதாயத்தில் நம்ம பெற்றோர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் பக்தியில் நம்மை வளர்த்திருப்பார்கள். அந்த பக்தியில் உண்மையான பக்தியாக இருந்து அதில் ஒரு இறைவனிடம் சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலையில் அந்த பக்தியில் வாழ்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருப்பான். அந்த ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருந்தால் அவனுக்கு இந்த உண்மையான குருவனுடைய இணைப்பு கிடைக்கும், தானாக கிடைக்கும். இது அமையும். இப்போது சரியான குரு யாராருக்கெல்லாம் அமைஞ்சதோ, நம்ம தேடி போனோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அது எதேச்சியாக நமக்கு கிடைத்ததாகத்தான் இருக்குமே தவிர, நம் தேடி போய் அலைஞ்சு அப்படி கிடைப்பது இல்லை. அப்படிங்கிறது இல்லை, எதேச்சியாக கிடைக்கும். ஆனால் தேடி மனிதர்கள் இப்பொழுது போகிறார்களே, அதெல்லாம் உண்மையான குருவாக இருப்பது இல்லை, ஏமாந்து விடுகிறார்கள். சரி, இப்போது அதற்கு என்ன அடையாளம்? இப்போ நமக்கு ஒரு குருவினுடைய இணைப்பு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் உண்மையான குருவா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கிறதே, இது என்ன என்று சொன்னார். இந்த மகான்கள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள். சில மகான்கள் தான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு, தவநிலையில் இருந்து கொண்டு, அந்த அலைகளை மட்டும் இந்த சமுதாயத்துக்கு வீசிக்கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு பகுதியினர் சமுதாயத்துக்கு நேரடியாக வந்து சமுதாயத்துக்கு தத்துவங்களை சொல்லி மனிதர்களினுடைய செயல் மாற்றத்துக்கு அவர்கள் பலவிதமான தத்துவங்களையும் கூறி பயிற்சிகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி அந்த சமுதாயத்தோடு சமுதாயத்தில் இறங்கி வந்த மகான்கள் தான் நிறைய மகான்கள். ஆனால் அவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தால்
சற்று துன்பப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு வந்து அவர்கள் சில துன்பத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகான்களை நிறைய நம்ம பார்த்துருப்போம். அப்போ இயேசு மகான்லேருந்து முகமது நபியிலிருந்து ஆதிசங்கரர்லேருந்து வள்ளலாறுலேருந்து இது போல இந்த மகான்கள் எல்லாம் அந்த வரிசையில் தான் வேதாத்ரி மகரிஷியும் வர்றார். அப்போ இந்த சமுதாயம் அது அதனுடைய இந்த பொருள் நிலையில் இருக்கக்கூடிய மயக்கத்தில் வாழ்கிற சமுதாயத்துக்கு அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறக்கூடியதற்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய தத்துவம் அவர்களுக்கு இடைஞ்சலாக்கும்போது சில இடத்துல இந்த மகான்களுக்கே இடைஞ்சல் கொடுப்பாங்க. அப்படி இருந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இவர்களுக்குன்னு சில அடையாளத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, சில அடையாளங்கள் எனக்கு தெரிந்த அளவில், நாம் உணர்ந்த அளவில் சில விஷயங்களை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். என்ன என்று சொன்னால், முதல்ல அவர் வந்து தான் ஒரு மகான் என்று சொல்லிக்கொள்ள மாட்டார். நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அப்படி ஒருத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கு அவர் அன்மனைப்பு, அதை நம்ப முடியாது. நீங்கள் வேதாத்ரி மகரிஷி பாருங்கள், நான் ஒரு உலக நல தொண்டன் அப்படின்னு சொல்லிக்குவார். நான் ஒரு மகான் என்று தன்னை பிரகடனப்படுத்த மாட்டார். ஒன்று. இன்னொன்று, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த துன்பத்தை நான் போக்கிவிடுகிறேன், நான் உனக்கு குணப்படுத்தி விடுகிறேன், நான் உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். இது மாற வேண்டும் என்று சொன்னால் இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த செயல்மாற்றத்துக்கான வழியை கொடுப்பாரே தவிர நான் குணப்படுத்துகிறேன் என்று சொல்ல மாட்டார். இன்னொன்று, என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் உன்னிடமும் இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள்ளும் இருக்கிறது, அதனால் நீயே அதை உணர்ந்து கொள்ள முடியும், நீயே அதை பெற்றுக்கொள்ள முடியும், நீயே அந்த அளவுக்கு உயர்ந்து கொள்ளவும் முடியும், என்ன அளவுக்கு நீயும் வர முடியும் என்று உணர்த்துபவர் உண்மையான குருவாக இருப்பார். உன்னில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் உன்னை மாற்றும். அந்த மாற்றத்துக்கான வழியை காட்டுவது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று சொல்லக்கூடியவராக இருப்பார். அதேபோல் பொருள் நிலையில் மிகவும் எளிமையாக இருப்பார். அந்த பொருள் நிலையில் ஒரு மயக்கம் இல்லாதவராக இருப்பார். அந்த பொருளை பெருக்குவது என்ற இந்த உலகையில் மனிதர்களுடைய தன்மை இருக்கிறதல்லோ அது அவர்களிடம் இருக்கவே இருக்காது. பொருள் அந்த பணம் என்று சொன்னால் அதை அதிலிருந்து விலகி நிற்பார்கள். தேவை என்ற அளவில் மட்டும் அவர்கள் அந்த பொருளோடு தொடர்பு கொண்டு மற்றதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விலகி நிற்பார்கள். அந்த பொருள் இப்போ நிறைய அந்த பொருள் பெருக்கி கொண்டு அப்படியே அந்த கொடி கொடியாக பெருக்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களெல்லாம் இறை தூதராக மகானாக நாம் உண்மையான மகான் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடிவது இல்லை. இன்னொன்று, அவர்களிடம் அன்பும் கருணையும் வழிந்தோடும், பெருகி வழியும். அன்பும் கருணையுமாகவே 100% அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கை அன்பும் கருணையுமாகவே இருக்கும். அன்பு என்பது யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலை. கருணை என்பது துன்பம் என்ற இடத்தில் முடிந்த அளவுக்கு அந்த துன்பத்தை போக்குவதற்கான ஏதாவது ஒரு செயல். இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய எண்ணமே இருக்கும், அந்த அளவில் இருப்பார்கள். அதேபோல் இந்த பெருமை பொறாமை என்ற இரண்டு குணங்களும் 1% கூட அவர்களிடம் இருக்காது. அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதேபோல் சமுதாயத்தில் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜாதி மதம் கடந்து மனிதனை மனிதனாக மட்டுமே அவர்களுடைய பார்வையில் பார்ப்பார்களே தவிர, இங்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவு அதெல்லாத்தையும் கடந்தவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று,
அவங்க எந்த ரகசியத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒன்று ரகசியமாக வைத்து கொண்டு அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை ரகசியமாக வைத்துக்கொண்டு யாருக்கும் சொல்வதில்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி சொல்கிறதா இருந்தாலும் அதை காப்பிரைட் பண்ணி வச்சிடுறது. இதை நான் மட்டும்தான் பயன்படுத்துவேன், இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் இதை வைத்துக்கொண்டு நான் பணம் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு காப்பிரைட் அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொண்டு ரகசியம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மகான்களிடம் இருக்காது. அவர்கள் எது அவர்களுக்கு உணர்ந்தாலும் அது இந்த சமுதாயத்துக்காக என்ற உணர்வில் அதை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸு அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது நாம் மகரிஷியிடம், அதாவது உடனிருந்து அந்த பயணித்த காலத்தில் எனக்கு உணர்ந்த சிலவற்றை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இதுபோல் அந்த மகான்களினுடைய தன்மைகள், இதுபோல் மகான்கள் நிறைய நமக்கு சமுதாயத்துக்கு வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த நிலையில் நாம் ஓரளவுக்கு தகுதிப்படுத்தி கொண்டால், நம்மை தகுதிப்படுத்தி கொண்டால் குரு நம்மை தேர்ந்தெடுக்கிறார், நமக்கு அந்த குருவினுடைய இணைப்பு இயல்பாக கிடைக்கும். அதனால் குருவை தேர்ந்தெடுத்து நாம் போய் தேடி அப்படிங்கும்போது, மனிதர்கள் இவர்களுடைய அந்த பொருள் தேடுதலின் அடிப்படையிலேயே குருவையும் தேடுவார்கள், ஆதாயத்தின் அடிப்படையில் குருவை தேடுவார்கள். அப்படி தேடினால் சரியான குரு கிடைக்க மாட்டார். இந்த இடத்தில் ஒரு நடந்த உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். நமது பேராசிரியர் ஒருவர், அவர் பெயர் வந்து சுந்தரேசன், ஜெயங்கொண்டம் ஊரில் வந்து சுந்தரேசன் என்ற ஒரு பேராசிரியர். அவர் இப்பொழுது இல்லை. அவர் பக்தியில் உச்சகட்டத்தில் இருந்தவர், விராலிமலை முருகன் மீது அவ்வளவு பக்தி கொண்டவர். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு பொருளாதாரத்தில் பெரும் கஷ்டம் வந்து அந்த நிலை வரும்போது அவர் அந்த முருகனிடம் போய் கண்ணீருற்று அழுது புலம்புகிறார். அதாவது இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, இந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு வேணுமேன்னு சொல்லி முருகனை நினைந்து அப்படி ரொம்ப பக்தியில் அப்படி அழுது புலம்பி மயங்கி கீழே விழுந்துறார். மயங்கி கீழே விழுகும்போது பக்கத்தில் இருக்கிறவர் அவரை அப்படியே மடியில் படுக்க வைக்கிறார். தண்ணியை மூஞ்சியில் அடித்து அவங்கள எழுப்புறாங்க. முழிச்சு பார்த்தா அவர் மடியில், கண்ணதாசனுடைய மடியில் படுத்திருக்கிறார், கவிஞர் கண்ணதாசன் மடியில் படுத்திருக்கிறார். அப்பொழுது கண்ணதாசன் அவரை எழுந்து உட்காரச் சொல்லி, நான் நீ புலம்பியதெல்லாம் கேட்டேனப்பா, இனிமேல் உனக்கு பக்தி சரி வராது, நீ ஞானத்தின் வழியில் செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய், அதனால் இனிமேல் பக்தி உனக்கு பயன்படாது, ஒரு குருவை நீ பிடித்துக்கொள் என்று சொல்கிறார். அப்போ எனக்கு எந்த குருவும் தெரியாது, யார் எந்த குருவை நான் தேர்ந்தெடுப்பது, யாரை குருவாக நான் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு நான் கண்ணதாசனிடம் கேட்கிறார். கண்ணதாசன் சொல்லுகிறார், அப்பா அப்படிப்பட்ட மகான்களையும் குருவையும் அவர்களுடைய பெயரை சொல்வதற்கு தகுதி இல்லாதவன் நான், அருகதை இல்லாதவன் நான், அந்த பெயரை சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை அப்படின்னு தன்னையே ரொம்ப அப்படி ரொம்ப இதுவன் எளிமைப்படுத்தி சொல்லுகிறார். சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் புலம்புனியே உன்னுடைய முருகன், அவனிடமே கேள், அந்த குருவை எனக்கு காட்டு என்று கேள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதன் பிறகு இவர் அந்த முருகனிடமே கேட்கிறார், எனக்கு சரியான குருவை காட்டுங்கள் என்று. அப்படி நடந்த பிறகு ஒரு சில நாட்களுக்கு பின் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றார், வீட்டுக்கு வர்றாரு. வேறு ஏதோ வேலைக்கு வந்தவர் இவரை பார்த்துட்டு போகலான்னு வர்றாரு. வந்து உங்கள் வீட்டில் தங்கிட்டு ஒரு நாள் தங்கிட்டு காலையில் கிளம்புறாரு. கிளம்புறப்ப என்ன பண்ணுறாரு, அவர் பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து விடுகிறார். மகர்ஷியினுடைய மனவளக்கல் பாகம் ஒன்று, அந்த புத்தகத்தை கொடுத்து இதை படித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறார். கொடுத்தோடனே இது அவர் அந்த புக்கை படிக்கிறார். படித்து முடித்த உடனே, அந்த புக்கை முடித்த உடனே கடைசி பக்கத்தில் இதனுடைய மன்றங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்குறார். நேராக போகிறாரு, கும்பகோணத்துக்கு போகிறாரு, மன்றத்துக்கு போகிறாரு, அதில் தீட்சை எடுக்கிறார். தீட்சை எடுத்துகிட்டு
அதன் மூலம் குருவிடம் சென்று அருள்நிதியாகி பேராசிரியராகிறார். நடந்து போச்சு, இயல்பாக நடந்துச்சு. யாரோ ஒரு சொந்தக்காரர் வந்து அந்த புத்தகத்தை கொடுத்து அதை கட்டுகிறார். இது மாதிரி நடக்கும், நாம் எல்லோருக்குமே இப்படித்தான். இப்போ நமக்கு வேதாத்ரி மகர்ஷியினுடைய இணைப்பு கிடைத்ததை ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள். எனக்கு நான் இதுக்குள்ளே வந்ததே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எங்கள் அப்பா வந்து சென்னையில் என் தம்பியினுடைய வீட்டுக்கு சும்மா போயிருக்கிறப்ப, அந்த வீட்டில் இன்னொரு போர்ஷனில் குடியிருக்கக்கூடிய ஒரு பையன், எங்கள் அப்பா ஐயா போர் அடிக்கிறா, இந்த புக்கை படிச்சு பாருங்கள் அப்படின்னு அவர் இந்த புக்கை கொடுத்து அதை படித்து அதன் மூலமாகத்தான் இந்த இணைப்பு கிடைக்குது. இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி அந்த இணைப்பு வந்து கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நாம் ஓரளவுக்கு தகுதியானால், நமது முன்னோர்கள் ஓரளவுக்கு பக்தியில் ஒரு மனிதநேயத்துடன் வாழ்ந்திருந்தால், அதனால தான் சொல்லுவோம், நமக்கு ஓரளவுக்கு நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான், நமது முன்னோர்கள் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த குருவினுடைய இணைப்பு கிடைக்கும் என்று நம்ம சொல்கிறது உண்டு. அப்படி இல்லாமல் இப்போ நிறைய பேர் நம்ம மன்றத்துக்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் போகிறாரே நம்மளும் போவோம் அப்படின்னு நிறைய பேர் கூட வருவாங்க. அப்படி வந்தவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே நிலைத்து நிற்பது இல்லை. இங்கே பல லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள், பல லட்சம் பேர் வெளியில் போயிட்டாங்க, அது நிற்பவர்கள் சிலர் தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இதுலேயும் இப்படி அந்த குரு தேர்ந்தெடுத்து வந்தவர்கள் நிற்பார்கள். இப்போ ஒருத்தர் போகிறாரே இங்கே போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சி வந்தாங்க. அப்படி வந்தவங்கள்லாம் தத்துவத்தை கேட்டுவிட்டு போய்விடுவார்கள், இங்கே நிலைப்பது இல்லை. போயிட்டு திரும்பவும் கஷ்டம் வந்துட்டு திருப்பி வந்தவங்க இருக்காங்க. அது மாதிரி ஒரு குரு நமக்கு தானாக அமைவார், அது அவரவருடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. அதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமானா, இந்த அடையாளத்தையெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம சும்மா ஒரு 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 சில தன்மைகள் இப்படியெல்லாம் இருக்கும் என்று குருவிடம் நாம் உணர்ந்ததை நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி எல்லாம் இந்த தன்மையெல்லாம் இருக்கிறவங்க யாருன்னு நீங்கள் தேடுனீங்கன்னா அதில் நாம் ஏமாந்து விடுவோம் சொல்ல முடியாது. அதில் வந்து சரியான ஆளை நம்ம தேர்ந்தெடுப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. நாம் ஒரு மனித நேயத்தோடு வாழ தொடங்கி விட்டால் நம்மிடம் குருவினுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கும். இதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன்.